Hi guys, welcome to our channel Fathi the Explorer. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் வந்து சீப்பா இயர்ரிங்ஸ் எல்லாமே ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வாங்கியிருக்கேன் அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ அண்ட் ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன் லைக் விமன் ஸ்மால் பிசினஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ற மாதிரியான வீடியோஸ் தான் இந்த மார்ச் மந்த் ஃபுல்லாவே கொஞ்சம் போடலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் பிகாஸ் இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே வரதுனால அந்த நான் இயரிங்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்த பேஜோட நேம் என்னன்னா த இயரிங் ஹப்னு சொல்லிட்டு அதான் அவங்க பேஜ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அண்ட் வீடியோக்குள்ள போற முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆயிருந்தா என்னோட சேனல்ல நீங்க வந்துட்டு லைஃப் ஸ்டைல் வீடியோ ஸ்கின் கேர் மேக்கப் அண்ட் பிளாக் எல்லாமே பார்ப்பீங்க அண்ட் என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல நான் போஸ்ட் ரீல்ஸ் எல்லாமே போடுவேன் அதையும் போயிட்டு நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் அண்ட் இந்த இயரிங் ஹப் பேஜ்ல வந்துட்டு இயரிங் ஆக்சசரிஸ் அப்புறம் வந்துட்டு ஹேர் கிளிப்பு ஹேர் பேண்டு நோஸ் பின் எல்லாமே இருக்கு அண்ட் மெட்டல் ஆக்சைட் ஜுவல்ஸ் எல்லாமே விற்கிறாங்க ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல சில ஸ்டட்ஸ் எல்லாம் 10 ருபீஸ் 15 ருபீஸ் அந்த மாதிரியான ஸ்டார்டிங் ப்ரைஸே அதுல இருந்து இருக்கு அண்ட் டிஃப்ரெண்ட் நம்ம வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லாம் சில செயின்ஸ் எல்லாம் பார்ப்போம் அது எல்லாமே வச்சிருக்காங்க நீங்க எவ்வளோ இயரிங் வாங்கினாலும் சரி உங்களுக்கு வந்து ஷிப்பிங் வந்து 70 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அண்ட் எப்பவும் போல 5 to 7 ஒர்க்கிங் பிஸ்னஸ் டேஸ்லயே நமக்கு வந்துட்டு அந்த பார்சல் ரீச் ஆயிருது அண்ட் நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் நான் வந்து இயரிங் நோ ஸ்பின் அண்ட் ஹேர் கிளிப் வந்துட்டு வாங்கியிருந்தேன் நான் ரொம்ப மாசம் முன்னாடி வாங்கியிருந்தேன் கொஞ்சம் இயரிங்ஸ் எல்லாமே நான் வாங்கினப்போ உள்ள வீடியோ வந்து இது கூட நான் லிங்க் பண்றேன் ஏன்னா என்னோட நீஸ்க்கு வந்து சில இயரிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன் கொஞ்சம் தான் என்கிட்ட இருக்கு நான் அதை மட்டும் நான் உங்ககிட்ட காட்டுறேன் அண்ட் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பிக் பண்ண இயரிங்கு இது வந்துட்டு மெட்டல் ஆக்சைட்ல உள்ளது பார்க்க தான் இவ்வளோ பெருசா இருக்கு ஆனால் செம வெயிட்லெஸ் நம்ம நெக்குக்கு எதுவும் போட வேணாம் இயரிங் மட்டும் பெருசா போட்டுக்கணும் அப்படின்னா நான் வந்து இதை வந்து சொல்லுவேன் இது வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் நிறையா பேஜஸில் நான் பார்த்துருக்கேன் ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு பிக் பண்ணது நெக்ஸ்ட் வந்துட்டு அது ஒரு வெஸ்டர்ன் இயரிங் ஸோ இந்த பிங்க் கலர் இதுவுமே வெயிட்லெஸ் தான் வெயிட்டாலாம் இல்லவே இல்லை வெயிட்லெஸ் தான் அண்ட் நம்ம போட்டால் செம்மையாக இருக்கும் நான் வந்து வீடியோட எண்டில் நான் இதில் ஏதாவது 2-3 இயரிங் போட்டு நான் வீடியோ அட்டாச் பண்ணுறேன் அண்ட் இது எல்லாமே லைக் 65 ருபீஸ் 70 ருபீஸ் 50 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு நான் வாங்கி ரொம்ப நாள் ஆனதுனால எனக்கு ப்ரைஸ் எக்ஸாக்டாக தெரியல நான் பேஜ் கீழே கொடுக்குறதுனால நீங்கள் போயிட்டு பாருங்கள் லைக் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணாலே அவங்க அவைலபிளாக இல்லையா அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க ஒரு வெஸ்டர்ன் டைப்பான இயரிங் தான் லைக் ஒரு மாதிரி லைட் பிங்க் கலர் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது இதுவும் வெயிட்லெஸ் தான் எனக்கு மேக்ஸிமம் வெயிட்லெஸ் இயரிங்ஸ் தான் பிடிக்கும் அதனால வெயிட்லெஸ்ஸாக தான் எல்லாமே சூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இன் ஒரு மாதிரி டபுள் ரிங் ஷேப்பில் இருக்குது அண்ட் கலர் கூட ஒரு மாதிரி ரோஸ் கோல்ட் கலரில் தான் இருக்குது வெயிட்லெஸ் அண்ட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி இந்த கேட் ஷேப்பு அப்புறம் மூணு அப்புறம் இந்த மாதிரி பேர்ல் வச்சது ஸோ இதெல்லாம் நான் பிக் பண்ணியிருக்கேன் ஹேர் கிளிப்ஸ் இது வந்து அரௌண்ட் 35-50 அந்த ரேஞ்சில் தான் இந்த இது எல்லாமே இருந்தது நான் 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் எனக்கு இது வந்துட்டு லைக் நான் இவங்க பேஜில் தான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தேன் ஸோ உடனே சீப்பாக இருந்தோடனே வாங்கிக்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை எனக்கு நோ ஸ்பின் போடணும் அப்படின்னு ஆனால் எனக்கு நோ ஸ்பின்லாம் லைக் என்னால் பெயின்லாம் தாங்க முடியாது ஸோ நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக வாங்கி போட்டுக்கலாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேஜில் தான் அது பார்த்தேன் ஆக்சுவலி இந்த நோஸ் பின் ஒன்றும் அரௌண்ட் 15 ருபீஸ் சம்திங் தான் இது நம்ம வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் லைக் இப்படி இந்த மாதிரி நம்ம போட்டு ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து என்ன காட்ட போகிறேன்னா இது இயர் கஃப்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி இது ஒன் இயருக்கு தான் வரும் ஸோ இது நம்ம இப்படி போட்டு இப்படி மாட்டினா நல்லாயிருக்கும் நான் வீடியோட எண்டில் இது போட்டு காட்டுறேன் எனக்கு இந்த மாதிரி உள்ளதெல்லாம் பிடிக்கும் ஒரு காதில் மட்டும் போட்டுட்டு இது ஒரு காதில் கம்மல் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நல்லாயிருக்கும் நம்ம இது போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த பக்கம் ஹேர் வச்சு மறைச்சிக்கிட்டோம்னா அழகாக இருக்கும் இது வந்து இயர் கஃப் நான் வச்ச பேர் எனக்கு தெரில எக்ஸாக்டாக இந்த இயரிங்கோட நேம் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சிம்பிளான ஸ்டட்டு இதான் லாஸ்ட் மெட்டல் ஆக்சைடில் ஒரு சிம்பிளான ஸ்டட்டு
எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டட்ஸ் தான் பிடிக்கும். ரொம்ப பெருசானா நான் ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் தான் போடுவேன், மற்றபடி குட்டி குட்டி ஸ்டட்ஸ் தான் பிடிக்கும். கைஸ் இவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் காலேஜ் கோயிங், ஆஃபீஸ் கோயிங்லாம் உங்களுக்கு ஸ்டட்ஸ் எங்கே வாங்குறது, இயரிங் எங்கே வாங்குறது, ஆன் ட்ரெண்டாக எங்கே வாங்குறதுன்னா ஐ சஜஸ்ட் யூ திஸ் பேஜ், த இயரிங் ஹப். நீங்கள் போயிட்டு பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா யாருக்காவது கிஃப்ட் தரணும்னா நீங்கள் வாங்கி தரலாம். அண்ட் See you in the next video. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், பி சேஃப் அட் ஹோம், டேக் கேர்.